குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவேன் இதயம். இப்பே சொல்லிக்காரு, இந்த வெள்ளை அறிக்கை விடணும். மலை இந்த திருப்பூர் கமிட்டியை அரசு வெளியிடல, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அதாவது இது அரசியலாக்கத்தை முயற்சி பண்ணுறாங்க தவிர எவ்வளோ நடந்துருக்கு, என்ன பணிகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். அவங்களுக்குலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து அரசியலாக்கி இது ஒரு வியாபார பொருளாக்குன்னு நினைக்கிறாங்க. நான் விரும்புகிறேன். இப்போ இப்போ நமக்கு இன்னும் இன்னும் வடகிழக்கு பருவமழைக்கு இன்னும் 2 மாதம் இருக்குது, டிசம்பர் வரைக்கும் இருக்குது. எந்த மழை வந்தாலும் சமாளிப்பதற்கு இந்த அரசு தயாராக இருக்குது. ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், தொடர்ந்து நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். அதை பற்றி நான் கவலைப்படல, ஏன்னா அது இல்லை இருந்தாலும் கவலைப்படணும். இல்லை அந்த மாதிரி சூழ்நிலை கிடையாது. இப்போ வந்து மக்கள் திருப்தியாக இருக்கிறாங்க. இன்னைக்கு தினத்தந்தி எடுத்து படித்து பாருங்க. நாங்கள் எங்கள் பத்திரிகை இல்லது தினத்தந்தி பத்திரிகை, அந்த பத்திரிகையில் ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் பேட்டி எடுத்து போட்டிருக்கிறாங்க, அதை படிச்சு பாருங்க. இப்போ சென்னையில் இருந்த எல்லா தண்ணீரும் உடஞ்சிருச்சு சார், மொத்தமாக உடஞ்சிருச்சு போய் ஆல்மோஸ்ட் எல்லாம் உடஞ்சிருச்சு. எங்களுக்கு தெரிஞ்சு எங்களுக்கு தெரியாமல் சில இடத்துல இருந்தால் கூட அதையும் உரிய கவனம் செலுத்தி அதையும் எடுக்கிறத முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப சிறப்பாக, ரொம்ப பெருமைப்படக்கூடிய அளவுக்கு, மக்கள் பாராட்டக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கு. அதுக்காக நாங்கள் மாநகராட்சியோட அதிகாரிகளுக்கு மட்டும் இல்லை, அவருடைய ஊழியர்களுக்கு, துப்புரவு பணியாளர்களுக்கு, அதே மாதிரி மற்ற துறையினுடைய அதிகாரிகளுக்கு, அலுவலர்களுக்கு, எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லியிருக்கேன். வாழ்த்துக்களை பாராட்டுகளும் வருது. அதே நேரத்தில் அதை கவுண்டர் பண்ணுறதுக்காக தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி நாங்கள் கவலைப்படல. எங்கள் பணி மக்கள் பணி, அந்த பணியை தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக இருந்தது, அது ஒன்றும் எந்த சந்தேகம் கிடையாது. எந்த குறைகள், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன் அந்த கேள்வி கேட்குறீங்க? இல்லை, மழையோட அளவு குறைவாக இருந்ததுனால தான் நமக்கு இந்த பாதிப்பு குறைவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது அது வந்து மக்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுதா இல்லையா மக்களுக்கு தெரியும். விடுங்க,